பிரியமான சந்தியாவுக்கு, இங்கே இருக்கிற பனிமலையும் ஆப்பிள் மரங்களெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் ஓன் நினைப்பா தான் இருக்கு. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்போ இங்கே வந்த? நான் எங்க இருந்தாலும் உங்களை தானே நினைச்சிட்டு இருக்கேன். போலீஸ் வந்து பாடியை டேக் ஓவர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இங்கே சார். ஒரு தேசப்பற்றுள்ள காஷ்மீர் முஸ்லீம் அந்த சாதிக்களி வாழ்ந்துடுற சார். நீங்கள் நினச்சா சாதிக்கோட ஃபேமிலிக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலாம். இவங்களுக்கு அரசு மூலமாக எந்த விதமான உதவியும் செய்ய முடியாது. சாதிக்களி ஃபேமிலிக்கு நாம் எதாவது பண்ணுவோம். என்ன ஹரி சார், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஐம் ஓகே. உங்களுக்கு ரத்தத்தை பார்த்தா பயமா? ஏய் பயமுடுறா, நான் டாப் கமாண்டோ. இல்லை சார், நான் விளையாட்டுக்கு தான் கேட்டேன். நீங்கள் சீரியஸெல்லாம் எடுத்துக்காதீங்க. அப்போது இதை பார்த்தா உங்களுக்கு பயமெல்லாம் இருக்காதுல்ல? சார், ஹரிக்கு ரத்தம் அலர்ஜியாக இருக்கு. இவர் ஆப்ரேஷனை கூட்டு போனால் ஆபத்து மிலிட்டண்ட்டுக்கு இல்லை, நம்மளுக்கு தான். சிரோன் இல்லை, பரவாயில்ல சார். இது ஒன்றும் ஆஃபீஸ் இல்லையா? என்னோடய வீடு தான், உட்காரு. தேங்க்யூ சார். சாய் பிளவ் சாப்கோ. ஜெய் சார், ஒரு கமாண்டோங்கிற ஸ்தானத்தில் ஹரிக்கு தைரியம் இருக்குது, அவன் பிரில்லியண்ட்டும் கூட. ஆனால் அவன் ரத்தத்தை பார்த்தா பயப்படுவாங்கிறத லாஸ்ட் ஆப்ரேஷனில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சின்ன வயசில் ஆக்சிடென்ட் ஆன அவங்க அம்மாவோட சாவை நேரில் பார்த்ததுலேருந்து இப்படி ஆயிருக்கான். பிளட்டை பார்க்கும்போது இல் பிகம் வயலண்ட், இல் பிகம் மிஸ்டரிக், அண்ட் தெர் இஸ் நோ ட்ரீட்மெண்ட் ஃபார் திஸ். ஐ நோ வி ஆர் டேக்கிங் எ பிக் ரிஸ்க், பட் வி காட் டு டேக் த ரிஸ்க். எத்தனையோ பேருடைய உயிரை காப்பாற்றுற பொறுப்பில் இருக்க நம்ம நம்ம கூட இருக்கிற வாழ்க்கை கரியரும் பார்க்கணும் இல்லையா? ஏதாவது ஒரு ஆப்ரேஷனில் வச்சு அவன் பயத்தை போக்கி ஆகணும். வி ஹாவ் டு சேஞ்ச் இம். அதுக்கு என்னோடய ரைட் ஹேண்ட் அண்ணனே என்னோடவே இருக்கணும். ஓகே சார், கண்டிப்பாக உங்கள் கூட இருப்பேன் சார். ம், உங்கள் ஒய்ஃப் உனக்கு ஃபோன் பண்ணுறாங்களா? ஆ, கூப்பிட்றாங்க சார். ஹரியோட அந்த விஷயம்
நம்மள தவிர வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம். ஓகே? எஸ் சார், ஐல் டேக் எ லீவ் சார். ஜெயஹிந்த் சார். ஜெயஹிந்த். என்னடா ராணுவத்தில் சேர வழி சொல்லாம அந்த ரகமா என்னத்தனை பார்த்துட்டு இருக்க? வேலையை பார்த்துன்னு போட. அண்ணே எனக்கு தேவைப்படுமான்னு பாக்குறேனே, காட்டுங்கண்ணே. டேய், அது அங்க ஒருத்தன் பட்டாணி தின்னு இருக்கான் பார், அவங்ககிட்ட போய் சொரிஞ்சு விட சொல்லுவான். சரிங்க. நமஸ்தே ஜி. அதெல்லாம் எனக்கு தேவைப்படாது, நான் திங்கிற இடத்துல தான் இருக்கேன். உன்னைய மாதிரி நானும் துப்பாக்கி தூக்கி நிக்கணும்னே வந்தேன், முடியல. ஒரு ஆட்டி தொட்டு பாத்துக்கவா? சலோ. சர்தார்ஜி, தொட விட்ட அழுத்தி தொட்டுக்கவா? சலோ. ஐயா அம்மா, சர்தார்ஜி வேண்டிய விட்டு அடிக்காத விட்டு. ஹியூமன் ரைட்ஸ் ஆஃபீஸர் வந்திருக்காங்க, காலையில் ஆஃபீஸ் கூட வந்தாங்க. ஓகே. மேஜர் மகாதேவன். டு தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் பை அன் ஆர்மி ஆஃபீஸர். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு எழுதுறப்போ இப்படி தான் இருக்கு. அதுவும் ஒரு மேஜருக்கு எதிராக ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் சார்ஜ் பண்ணுறது. எக்ஸலண்ட். இதோட விளைவு என்னாகும் தெரியுமா? சின்ஸ் யூ ஹவ் டிசைடட் டு சென்ட் அன் அஃபிஷியல் அலிகேஷன் அகேன்ஸ்ட் மீ, வை தி ஹெல் ஷுட் ஐ கிவ் அன் எக்ஸ்பிளனேஷன் டு யூ? உங்களோட இந்த அரகன்ஸ் இத்தனை நாளா மற்ற கமாண்டோஸ் எப்படி சமாளிச்சாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. சரண்டர் ஆன தீவிரவாதியை கொன்னதுதான் உங்க மேலே உள்ள ஆஃபென்ஸ். உங்களுக்கும் உங்க ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷனுக்கும் புரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு மேடம். சரண்டர் ஆன ஒரு தீவிரவாதியை கொன்னதுனால மேஜர் மகாதேவனுக்கு எந்த குற்ற உணர்வும் இல்லை. அவனை ஜெயிலில் போட்டா அவன் ஆளு யாராவது ஒருத்தரை கிட்னாப் பண்ணி விலை பேசி வெளியில் வந்துடுவான். அப்படி நடந்தா என் கிஷோரிலால் மாதிரி உள்ளவங்க ஆத்மா சிரிச்சுக்கிட்டே என் கேள்வி கேட்கும், எதுக்காக சார் இவங்களை பிடிக்கிறதுக்காக எங்க உயிரை நாங்கள் கொடுத்தோம்? ஜனங்களோட சேஃப்டிக்காக தான் உங்களை மாதிரி ஆளுங்களை இங்க வச்சிருக்காங்க. அவங்களை கொல்லறதுக்கு இல்ல. எங்க டியூட்டி நாங்க கரெக்ட்டா தான் செய்றோம் மேடம். நீங்க செலக்ட் பண்ண அரசியல்வாதிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து டெல்லியில பஸ் ரூட்டும் ஈடல் ஃபிதர் பார்ட்டி நடத்தும் போது அதுல கலந்துக்கிறதுக்காக கிளீன் பாஸ்போர்ட்டும் விசாவும் எடுத்துக்கிட்டு இந்திய எல்லைக்குள்ள நிறைய பேர் வராங்க. அதுல எத்தனை பேர் திரும்பி போறாங்கன்னு என்னைக்காவது யாராவது விசாரிச்சிருக்கீங்களா? ஏன் கூட சேர்ந்து இந்த நாட்டுக்காக போராடுற இவங்களோட மனநிலையை இவங்க கமாண்டோங்கிற முறையில் நான் புரிஞ்சுக்கணும். சோ ஐ ஹவ் கில்ட் ஹிம் சார், வித் யுவர் பெர்மிஷன் சார். அந்த தீவிரவாதியை நான் தான் கொண்டேன், அது ஒரு பெரிய தப்பாவே எனக்கு தெரியல. இதுக்கு மேலே நீங்கள் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதா இருந்தா அவர் கிணறி நான் நல்லா இருக்கும். நவ் யூ டேக் தி ஆக்ஷன் வாட் எவர் யூ ஃபீல் லைக். ஓகே. எஸ் மேஜர் மகாதேவ் சார். ஓகே சார். ரைட் சார். ஜெய் சார், புல்வாமா வில்லேஜில் எக்ஸ்ப்ளோஷன் சார். கம் ஆன் கம் ஆன்.